FGCCI தேவாலயம் வழங்கும் உன்னை மாற்றும் இயேசு. சங்கீதம் 23 முதலாம் வசனம் நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், மனப்பாடமாகவே இதை அநேகர் சொல்லக்கூடிய ஒரு வசனம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்வோமா? இதுவரை நம்மை அற்புதமாய் வழிநடத்தி வந்த தேவன், இதுவரை நம்மை கைவிடாது காத்த தேவன், இனிமேலும் அவர் நம்மை வழிநடத்த, நம்மை அவர் பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஸோ இந்த மெய்ப்பன் என்கிற ஒரு படத்தை ஆண்டவர் நம்ம காட்டுறார். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் உங்கள் மெய்ப்பராக இருக்கிறார்னு? எத்தனை பேருக்கு கர்த்தர் உங்கள் மெய்ப்பராக இருக்கிறார்? கர்த்தர் உங்கள் மெய்ப்பராக இருக்கிறார்னா மெய்ப்பர் என்றால் என்ன என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். மெய்ப்பன் அப்படின்னு சொல்லும்போது மெய்ப்பனுக்கு பல குணாதிசயங்கள் உண்டு. நம்ம இன்னைக்கு மெய்ப்பர்களை பார்க்கறது அரிது, ஆனால் இன்னைக்கும் மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார்னா அது உலகம் முடிகிற வரைக்கும் அந்த வார்த்தை வந்து இருக்கக்கூடிய வார்த்தை. அப்போ மெய்ப்பராக இருக்கிறாருன்னு சொல்லும்போது இன்னைக்கும் மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு நவீன கால மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு எவ்வளோ வசதிகள் வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு நமக்கு இருக்கிறது, மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க தான். ஆனால் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்று தாவீது உரிமை பாராட்டுவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் என்று தாவீது நம்ம சார்பில் இருந்து சொல்கிறார். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் எப்படியா இருக்கிறாரு? மெய்ப்பராக இருக்கிறார்னு சொல்கிறார். ஆனால் அதே வேளையில் கர்த்தர் இதை சொல்கிறாரா, நான் உன் மெய்ப்பராக இருக்கிறேன்னு சொல்லி அப்படின்னு நீங்கள் பார்ப்பீர்களானால், யோவான் 10 இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சாதாரணமான மெய்ப்பன் இல்லைங்க, நான் எப்படிப்பட்ட மெய்ப்பன்? நல்ல மெய்ப்பன். ஸோ நம்முடைய மெய்ப்பனாகி கிறிஸ்து கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார் என்று உரிமை பாராட்டுகிற ஒவ்வொருவருக்கும், அவருடைய ஆடுகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தொழுவத்தின் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொலைக்காரனுமாயிருக்கிறான். அல்லேலூயா. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். 10 வசனத்தை வாசிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகள் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். 11 வசனத்தை சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவரை, அவர் மேல அன்பு வைத்து அவரை நேசிக்கிற, அவரை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொருவரும் பிள்ளைகளுக்கும் அவர் சொல்லுகிறார், அவரை பார்த்து கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார்னு சொல்றவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன். அல்லேலூயா. அப்ப நல்ல மெய்ப்பன் என்கிற அந்த பிக்சரை நம்ம பார்க்கும்போது இங்கே ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். முதல்ல தாவீது நம்முடைய சார்பாக இருந்து சொல்கிறாரு, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். அவருக்குள்ளே எவ்வளோ ஒரு பற்று, எவ்வளோ ஒரு ஆண்டவரை பற்றிய ஒரு அறிவு இருக்குது பாருங்க. ஆண்டவர் எனக்கு எப்படி இருக்கிறார்னா மெய்ப்பராக இருக்கிறார்னு சொல்லும்போது, இது வந்து உலகத்தில் எத்தனையோ மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க, ஆனால் எபிரேய மெய்ப்பர்கள் இருக்கிறாங்களே அவங்க கேரக்டரே வேற. எபிரேய மெய்ப்பர்கள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஆடுகள் கூடவே இருப்பாங்க. ஆடு எங்கே போதோ அங்கே இவங்க இருப்பாங்க. அந்த ஆடை விட்டு அவங்க போகவே மாட்டாங்க. அவங்க வயல்வெளியில் போய் ஆடுகளோடு தங்கி இருப்பாங்க. அந்த ஆடை வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து விட்டுட்டு போகவே மாட்டாங்க. அப்படியே போனாலும் கூட யாருமே யாருக்கிட்டையாவது அக்கறையாக கேர் பண்ணி
உண்மையான மக்களிடத்தில் அந்த மேய்ப்பன் பாதுகாப்பாக விட்டுட்டு தான் போவான். இப்போ இயேசு சொல்கிறாரு, இந்த உலகத்தில் வந்து நானே நல்ல மேய்ப்பன் சொல்லிட்டு சொல்கிறாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அப்படின்னா நான் அர்த்தம், நானோ அவர்களை வாழ வைக்கவும். இன்னைக்கு நம்மளை இந்த உலகத்தில் வாழ வைக்கிறவர் நம்முடைய தேவன், நம்மை வாழ வைக்கவும். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பரிபூர்ண வாழ்க்கையாய், பரிபூர்ணமான வாழ்க்கையை கொடுக்கவும் வந்தேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு? பரிபூர்ணமான வாழ்க்கையை கொடுக்கிறார். முதல்ல வந்து ஆண்டவர் எவ்வளோ அழகான ஒரு படத்தை காமிக்கிறார் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? என் பிள்ளைங்க எனக்கு எப்படி இருக்கிறாங்க, நான் என் பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கிறேன். என் பிள்ளைங்க எனக்கு எப்படி இருக்கிறாங்க, ஆடுகளாக இருக்கிறாங்க. நான் என் பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கிறேன், மெய்ப்பனாக இருக்கிறேன். பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, கர்த்தரின் மெய்ப்பனாக இருக்காருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த வசனம் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா தெரியும். கர்த்தர் யாரு? என் மெய்ப்பனாக இருக்கிறார். அப்போ நம்ம யாரா இருக்கிறோன்னு சொல்றாரு, அவர் நமக்கு யாரா இருக்கிறாருன்னு காமிக்கிறாரு. நம்ம அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுகிறேன் சொன்ன கர்த்தர் எப்படி எபிரேயம் மெய்ப்பர்கள் தன் ஆடுகளோடவே இருப்பாங்களோ, ஒருவேளை அவங்க விட்டுட்டு போனா யாரையாவது ஒரு பொறுப்பான மக்களிடத்தில் கொடுத்து விட்டு போவார்களோ, அதே போல தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் போகும்போது சொல்றார், நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், நான் உங்களுக்கு போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அவர் அனுப்பி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலம் அவர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப இயேசு சரீரத்தில் இருந்தார்னா எருசலேமில் மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகத்துக்கு போய் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பின பிற்பாடு. அதனாலதான் நம்முடைய தேவன் திருத்துவ தேவன். அவர் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்தாவியானவராக ஏன் இருக்கிறார்னா, அவர் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறவர். குறிப்பா சொல்ல போனா அவருடைய பிள்ளைகளோடு அவர் இருக்கிறவர். உங்க வீட்டில் யார் இருக்கிறது? சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க பேரை எழுதி போடுவாங்க, டாக்டர் சுப்பிரமணியம் அப்படின்னு போடுவாங்க, இல்லை அட்வொகேட் பிஏபிஎல் ஒரு பேரை போடுவாங்க. அவர் அங்கே இருக்கிறார், அவங்க பேரை போட்டுக்குவாங்க. சில பேர் இவங்க இல்லை அப்படின்னு பேர் வைப்பாங்க. நம்ம இல்லத்துக்கு நம்ம பேர் வச்சா என்ன திரும்ப வைக்கணும்? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், பூமிகளில் உள்ள அதிபதிகளுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற கர்த்தர் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறார். சில பேர் சிம்பிளா போடுவாங்க, இயேசுவே இவ்வீட்டின் தலைவர். இவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் தெரியுமா? அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், ராஜாக்களுக்கெல்லாம் அந்த பூமியினுடைய அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதி இங்கே இருக்கிறார். நம்மெல்லாம் நம்ம யாரும் நம்ம பேரை போடுறதில்லை, நம்ம ஒரு பேரை தான் எப்பவுமே முன்னாடி வைக்கிறோம். ஏன்னா இந்த இதற்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், எங்களோடு கூட இருக்கிறவர், இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாரை விட பெரியவர். அவர் எப்படி இருக்கிறார்? என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார். நான் அவருடைய கைக்குள்ளான ஆடா இருக்கிறேன். சரி, மெய்ப்பன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். தாவீது நம்முடைய சார்பாக இருந்து இதை அறிக்கப்பட்டார், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறோம். நீங்கள் யார் வேணால் இதை உரிமை பாராட்டுங்க. யாருக்கெல்லாம் கர்த்தர் மெய்ப்பராக இருக்கணுமோ அவங்க எல்லாம் இதை சொல்லுங்க, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார்னு. அந்த 23 சங்கீதம் அவ்வளவு அற்புதமான சங்கீதம். அதில் ஒவ்வொன்றையும் பிரசங்கம் பண்ண நமக்கு நேரம் போதாது. அவர் வந்து எப்படி மெய்ப்பராக இருக்கிறாரு, அவர் எப்படி நம்மளை நடத்துகிறாரு, எங்கெல்லாம் நடத்துகிறாரு, எப்படிலாம் நடத்துகிறாரு, எப்படிலாம் நம்மளை போஷிக்கிறாரு, எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறாரு, இப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் உங்களோடு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சொன்னேன், ஒரு எபிரேய மெய்ப்பர்கள் தன் ஆடுகளோடவே இருப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் விட்டு போக மாட்டாங்க. அப்படியே விட்டு போனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒருத்தர்கிட்ட தான் விட்டுட்டு போவாங்க. விட்டுட்டு போனாலும் அவங்க இருதயம் எங்கே இருக்கும்? ஆட்டு மேலே தான் இருக்கும். ஐயோ, அந்த என்ன பண்ணுறாங்க தெரியல, நம்ம சொல்லிட்டு வந்த மாதிரி செய்கிறாங்களா, பாதுகாக்கிறாங்களா அப்படின்னு அந்த இருதயம் இருக்கிறது போல. இன்னைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடு இருக்கிற தேவன், அவர் நம்மோடு தான் இருக்கிறார். இன்னொன்று, அவருடைய இருதயம் யார் மேலே தான் இருக்கிறது? அவருடைய பிள்ளைகளாக நம்ம மேலே இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸோ அவர் நமக்கு எப்படி இருக்கிறார்னு சொல்லும்போது நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார்னு.
ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் நல்ல மெய்ப்பன்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என் பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் கெட்ட மெய்ப்பன் கிடையாது, நான் கெட்டது செய்கிறவர் கிடையாது. நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இம்மட்டும் கைவிடாத தேவன் இனியும் கைவிட மாட்டார். இத்தனை பாதங்கள் நடத்தினவர் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல மெய்ப்பனாயிருந்து நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்க போகிறார். பரிபூர்ணமான வாழ்வை நமக்கு கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் மெய்ப்பனாய் நானே நல்ல மெய்ப்பன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த மெய்ப்பன் தன் ஆடுகளோடுவே இருக்கிறான். தன் ஆடுகளை விட்டவன் பிரிந்து போவது இல்லை. ஆடுகள் மீது அவ்வளவு அக்கறை கொண்டவன். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க யோவான் 10 எடுத்துங்க. யோவான் 10 வந்து இயேசு சொல்றாரு இல்லையா, 11 சொல்றாரு, நீங்கெல்லாம் என்ன மெய்ப்பர்னு சொல்றீங்க, நான் சாதாரண மெய்ப்பர் இல்லை, நானே நல்ல மெய்ப்பன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்போ இந்த நல்ல மெய்ப்பன் எப்படியா இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் முதல்ல நான் சொன்னேன், அவர் ஆடுகளோடு வாழுகிறார். ரெண்டாவது என்னென்னா, 14:15 நானே நல்ல மெய்ப்பன். 14 மறுபடியும் சொல்கிறார், நான் நல்ல மெய்ப்பன் 11 சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு, நானே நல்ல மெய்ப்பன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேற ஒருத்தரும் நல்ல மெய்ப்பன் கிடையாது. சொல்லுங்க, உலகத்தில் அவரை மாதிரி நம்மளை நடத்தக்கூடிய நல்ல மெய்ப்பன் யாரும் கிடையாது. இப்போ இந்த நானே நல்ல மெய்ப்பன் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு அண்டர்லைன்ல ஒன்று சொல்றாரு, பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மை அறிந்த மெய்ப்பன், உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மெய்ப்பன். மெய்ப்பனுக்கு தெரியும் எந்த ஆடு வீக்காக இருக்குது, எந்த ஆடு வால் பண்ணுது, எந்த ஆடு வேலியை தாண்டுது, எந்த ஆடு எங்கே இருக்கும், ஒரு ஆடு எங்கே இருக்குதுன்னு மெய்ப்பனுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோன்னு ஆண்டுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். நான் என்னுடையவைகளை அறிந்தும் அப்படின்னா, எத்தனை பேர் நீங்கள் அவருடையவர்கள், எத்தனை பேர் உரிமை பாராட்டுறீங்க, கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களை மெய்ப்பராக இருக்கிறதுனால நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்றார், நான் நல்ல மெய்ப்பன், நான் நல்ல மெய்ப்பன், சாதாரணமாக சொல்லலை, நானே நல்ல மெய்ப்பன், நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நீங்கள் படுற பாடுகள், நீங்கள் படுகிற கஷ்டங்கள். ஒருவேளை நீங்கள் நொண்டி வாழ்க்கையில் தடுமாற்றத்தோடு இருப்பீங்கன்னா, உங்களை அப்படியே விட மாட்டார். உங்களை தூக்கி தோல் மேலே போட்டு உங்களை சுமக்கிற தேவன். இந்த வருஷத்தையே நம்ம முடிக்க போகிறோம். இந்த வருஷம் இல்லைங்க, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை தோளின் மேலே சுமக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் பலவீனங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், உங்கள் குறைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார், உங்கள் பாவங்களை தேவன் அறிந்திருக்கிறார், நீங்கள் வருத்தப்படுகிறதை தேவன் அறிந்திருக்கிறார், நீங்கள் கில்ட்டி குற்ற உணர்வை அடைந்து மனசு வேதனைப்படுறத தேவன் அறிந்திருக்கிறார். அவர்கிட்ட வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டனா கண்டிப்பாக மன்னிப்பார். ஆனால் வந்து மன்னிப்பு கேட்கணும், அப்படியே பாவத்தோடு வாழ்வது வாழ்க்கை கிடையாது. பாவத்தை அறிக்கையிடணும், ஆண்ட சமூகத்தில் ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, என் குறைவுகளை மன்னிங்க. தினந்தோறும் குளிக்கும்போது நம்ம என்ன ஆகிறோம், ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருது, ஒரு புது புத்துணர்வு வருது. இயேசுவின் ரத்தத்தில் தினந்தோறும் கழுவுங்க, உங்கள் சிந்தையை கழுவுங்க, உங்கள் எண்ணங்களை கழுவுங்க, உங்களுடைய எல்லா குறைவுகளையும் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், உங்கள் பலவீனங்களை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், உங்கள் கஷ்டங்களை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், உங்கள் வேதனைகளை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். அவர் உங்களை நன்கு அறிந்திருக்கிற தேவன். நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், நான் என்னுடையவைகளை அறிந்தும் இருக்கிறேன் மாத்திரல்ல, என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். எனக்கு என் ஆடுகளை பற்றி தெரியும், என் ஆடுகளுக்கு என்னை பற்றி தெரியும். எத்தனை பேருக்கு அவரை தெரியும்? நம்ம சும்மா இப்போ சொல்லிட்டு போகிறோம், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த அந்த அதிகாரம் முழுத நம்ம மனப்படப்போ சொல்லிட்டு போகிறோம். அது உள்ளே நோண்டி பார்த்தா தான் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு இப்போ தெரியுது. அவர் நம்ம கூடவே இருக்கிறன்றதுக்கு தான் அதை காமிக்கிறார், நான் உன் கூடவே தான் இருப்பேன், எப்பெல்லாம் இருப்பேன், எல்லா சூழ்நிலை இருப்பேன். ரெண்டாவது, உன்னை நல்லா எனக்கு தெரியும், உன் பிரச்சனை, உன் போராட்டம், உன் சூழ்நிலை, உன் கஷ்டம், எப்போ இதெல்லாம் மாறும், எப்போ இந்த சூழ்நிலை மாறும். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன், கட்டாயம் நீ ஏன் ஆடார் பண்ண என்ன அறிஞ்சிருப்ப. ஒரு அல்லையா சொல்லுவோமா, என்ன உனக்கு நல்லாவே தெரியும்,
எத்தனை பேருக்கு அவரை நல்லா தெரியும்? சில பேர் நல்லா தெரியும்னு நினச்சிக்கிறோம், ஆனால் உண்மையாக தெரியுமா? ஆண்டவர் வரும்பொழுது அநேகர் வந்து தன்னை ஆண்டவருக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்க? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, என்னென்னமோ பண்ண அல்லவான்னு அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை அறியேன்னு சொல்கிறார். இன்றைக்கி நான் சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அக்கிரம செய்கையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நம்ம பக்தியாக இருக்கலாம், ஆலயத்துக்கு வரலாம், தசமபாவம் கொடுக்கலாம், ஆண்டவரை தொழுது கொள்ளலாம், ஆனால் நமக்குள்ளே அக்கிரம செய்கைகள் இருக்குமானால் அது உடனே அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் விடணும். ஒருவேளை தீர்க்க தரிசனம் சொல்லலாம், பிசாசுகளை துரத்தலாம், அற்புதங்களை செய்யலாம். ஆண்டவருக்கு உங்களை தெரியணும்னு சொன்னால் ஒரே காரியத்தின் மூலம் தான் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது என்ன, எப்படி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்வார்? உங்கள் உண்மையான மனசு. எத்தனை பேருக்கு உண்மையான மனசு இருக்குது? உண்மையான மனசுன்னா எதையும் ஒழிக்காது, எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லும். அப்போ கர்த்தரிடத்தில் எதையும் மறைக்காதீங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ. ஆண்டவரிடத்தில் வந்து அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை குற்றப்படுத்த மாட்டார், உங்களை அப்படியே ஆண்டவர் வந்து உடைச்சி தள்ளிட மாட்டார், உங்களை அரவணைப்பார். ஏன்னா அவருக்கு உங்களுடைய பலவீனங்கள் தெரியும். நீங்கள் ஏன் இந்த தப்பு பண்ணுறீங்க, எதனால் பண்ணுறீங்க? சில பேரை பிசாசு தூண்டி விட்டுருவான். பார்த்துங்க, அவன் யாருன்னு சொன்னால் தூண்டி விடுகிறவன். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனையை உருவாக்கி ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோபத்தையும் வெறுப்பையும் உண்டாக்குறதற்கு அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஏவுகிறவன். நேற்று கூட ஒரு வீட்டில் ஜபத்தில் இதை தான் நான் பேசுகிறேன். பிசாசு எப்படிலாம் நம்மளை வந்து பிடிக்கிறான், பிசாசுனுடைய, ஏன்னா நசரனாகிய இயேசுவை அந்த வசனம் தான் தியானிக்கிறோம் வேழக்கம ஜபத்தில். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும். அப்போ ஒரு வார்த்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என்னன்னா, பவுல் ஒரு இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணுறாரு, அங்கே ஒரு பெண் குறி சொல்லுகிறதினாலே தன்னுடைய எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணக்கூடிய குறி, அந்த வசனம் ரொம்ப அருமையா வரும், குறி சொல்ல ஏவுகின்ற ஆவின்னு வரும். அப்ப பிசாசு என்ன பண்ணுவான்னா, ஏவல் விடுகிறவன், ஏவுகிறவன். எப்படிலாம் ஏவுவான்? சும்மா இருக்கவே விட மாட்டான், நம்மளை ஏவிக்கினே இருப்பான். நீ வந்து இப்படி பேசு, நீ இப்படி செய்ய, நீ செய்தாதான், இப்படி செய்தாதான் அவங்களுக்கு புரியும்னு சொல்லி ஏதாவது சொல்ல சொல்லுவான். கணவன் மனைவிக்குள்ள எப்படி சண்டை வருது, எப்படி ஒரு குடும்பத்தில் பெரிய பிரச்சனை நடக்குது. நிறைய கவுன்சிலிங் பண்ணியிருக்கிறேன், பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அந்த வார்த்தை அவங்கள ரொம்ப காயப்படுத்தும். ஏன் காயப்படுத்துதுன்னா, அதை சொல்ல வச்சவன் யாருன்னா பிசாசு, அவன் ஏவுகிறவன். இப்போ எப்படி குறி சொல்கிறதுக்கு ஏவுகிறானோ, குறி சொல்கிறது எப்படி ஏவுகிறான்? சில பேர்லாம் அதை விரும்பி வச்சுருக்கிறாங்க, ஏன்னா அது குறி சொல்லுதுன்னு, அதனால் எனக்கு வருமானம் வருதுன்னு. எப்படி பொய்யான ஒன்றை சொல்லும்படி ஏவி மக்களை வஞ்சிக்கிறானோ, அதே போல் குடும்பங்களிலே கணவன் மனைவிகளுக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணும்படி ஒருத்தர் பேசுறது ஒருத்தரை ஊதி காண்பிக்கிறவன் பிசாசு. இது எல்லா சூழ்நிலைகளும் நடக்கிற ஒன்று, எல்லா இடங்களும் நடக்கிற ஒன்று. அப்போ உஷாரா இருக்கணும். பிசாசு நம்முடைய மனசை கெடுக்கிறானா, அவன் நம்மளை என்ன தூண்டுறான், இது எங்கிருந்து வருது, இந்த தூண்டுதல், இந்த ஏவுதல் ஏன் இப்படி மனசுல வருது? அப்ப என்ன ஆகிறோம்? புரிந்து கொண்ட பிறகு ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகணும். அதே மாதிரிதான் எல்லா காரியத்திலும் கர்த்தரிடத்தில் போய் ஒப்புரவாயிடணும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், நீ உன் பலவீனத்தில் செய்தாயா இல்ல வேணும்னே செய்தாயான்னு. அப்போ நிறைய பிரச்சனைகள் குடும்பங்களிலேயும் நிறைய இடங்களிலும் பிரச்சனை வருது. காரணம், பிசாசு தூண்டி விடுறான். ஒரு பாட்டு பாடுறாங்கள, தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறான்னு. சோ கெடுத்து விட்டு அவன் வேடிக்கை பார்ப்பான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அவர் நம்மை அறிந்த தேவன், நம்மை நன்கு அவர் அறிகிறவர். நம்ம ஏன் இதை செய்யறோம்னு தெரியும், யாரால தூண்டப்பட்டு செய்யறோம், யார் நம்ம தூண்டியது, கர்த்தருக்கு நல்லா தெரியும். அப்போ வந்து ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாயிட்டா, கண்டிப்பா கர்த்தர் உங்களை மன்னிப்பார், கண்டிப்பா உங்க வாழ்க்கையை சரிப்படுத்திடுவார். ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். ஒருவரும் அவருக்கு விரோதமாக ஒன்றை என்ன பண்ண முடியாது, மறைக்கவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தரிடத்தில் வந்து எல்லாவற்றையும், பலவீனங்களை நாம் அறிக்கையிடணும், பாவத்தை நாம் அறிக்கையிடணும். ஏன்னா அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை, அவர் மெய்ப்பர், நம்மோடு இருக்கிறார். ரெண்டாவது, நம்மை அறிந்திருக்கிறார்,
அவருடைய ஆடுகளால் அறியப்பட்டும் இருக்கிறார். அவருக்கும் நம்மளை பற்றி தெரியும், நமக்கும் அவரை பற்றி தெரியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸோ நம்முடைய மெய்ப்பன் எப்படிப்பட்டவர்? நம்மை நன்கு அறிந்தவர். நம்ம அறிந்தவர்னா எல்லாமே தெரியும் அவருக்கு. உங்கள் பேர் அவருக்கு தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன் பேர் அவருக்கு தெரியும். நிறைய பேருக்கு உங்கள் பேரை சொல்லி நீங்கள் அறிமுகமானோம், உங்கள் பேர் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் போது, ஆனால் ஏசப்பா வரும்போது உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவார். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என் மகளே உங்கள் பேரை சொல்லுவார், என் மகனே உன் பேரை சொல்லுவார். அப்போ பேரை சொல்லும்போது உனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆண்டவரே நீங்கள் எப்படி என் பேரை உங்களுக்கு தெரியும். உனக்கு உங்கள் பெற்றோர் பேர் வைக்கிறதுக்கு முன்னால் உன் பேரை நான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் நான் எழுதின பிறகு தானே இந்த பேர் உனக்கு வைக்கணும்னு அந்த பேர் உனக்கு விளங்குகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ கர்த்தர் நம்ம பேரை சொல்லி அழைக்கிற தேவன். சகேயுவை பற்றி உங்களுக்கு தெரியும், சகேயு ரொம்ப குள்ளமான மனிதன். அவனுக்குள்ள கில்ட்டி கான்சியஸ் இருந்தது, குற்ற உணர்வு இருந்தது, தப்பு பண்ணுற அந்த உணர்வு இருந்தது. அதிலிருந்து வெளியே வர விரும்பினான், மன கஷ்டப்பட்டான், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான். ஓடுறான் இயேசுவை சந்திக்க, எப்படியாவது இயேசுவை பார்த்து விடலாம் என்று. வேதம் சொல்லுகிறது அவன் குள்ளனாக இருந்தபடினால் அவன் உள்ளே போல கூட்டம் நிறைய இருந்தது. அவன் என்ன பண்ணானா, குடு 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 என்று முன்னாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அப்போ இயேசுவை பார்க்கறதுல அவ்வளோ ஆர்வம், இயேசுவை தெரிந்து கொள்கிறதுல அவ்வளவு பிரியம். இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவை அறிவதற்கும் அவரை தெரிந்து கொள்வதற்கும் பிரியமா இருக்கிறீங்க? இந்த பேரில் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள வரக்கூடிய ஆர்வம், நீங்க என்ன நிலையில அவரை தேடி வந்திருக்கிறீங்க, இந்த மாதம் நீ ஏங்க வந்திருக்கிற கர்த்தருக்கு தெரியும். இப்போ ஆன்லைன்ல கூட இந்த செய்தியை கேட்குறீங்க, யூடியூப் வழியா கேட்குறீங்க. கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையோடு, எவ்வளவு ஒரு ஆதங்கத்தோடு, என்னால் முடியலை, ஆன்லைன்லையாவது கேட்குறேன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, கண்டிப்பாக தேவனுக்கு அது தெரியும். அதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அவர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதே யோவான் 10:3 வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன் ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. முதல்ல நம்ம கூட இருக்கிறாரு, ரெண்டாவது நம்மளை பத்தி எல்லாமே தெரியும், மூணாவது உன் பேர் கூட தெரியும், நீ ஏன் இங்க வந்திருக்கிறன்னு தெரியும், உன் மைண்ட்ல என்னென்ன ஓடிக்கொண்டிருக்குதுன்னு தெரியும், உன் இருதயம் அவருக்கு தெரியும். கலங்காதிருங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவார். அவர் உங்களை வாழ வைக்கிறவர், உங்களுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமான வாழ்க்கையாய் மாற்றுகிறவர். உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் நல்லா அவருக்கு தெரியும். யாருமே அவருக்கு மறைஞ்சு என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. கர்த்தர் உங்களை நன்கு அறிவார். ஓ ஹல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு நம்மக்கிட்ட என்ன நல்லது இருக்குது, நம்மக்கிட்ட என்ன கெட்டது இருக்குது, நம்ம செய்கிற தவறுகள் என்ன, பாவங்கள் என்ன, நம்ம எப்படிலாம் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எதுக்கெல்லாம் நம்ம அலைந்து திரிகிறோம், நம்ம சூழ்நிலை என்ன, எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். காரணம் ஏன் அறிஞ்சுக்கிறாருன்னா, அவர் நம்மை நேசிக்கிறார். உங்களை அதிகமாக நேசிக்கிறபடினாலே, உங்கள் மேலே அளவு கிடந்த அன்பு வைத்திருக்கிறபடினாலே, அவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளவையும் உங்கள் சோர்வு, உங்கள் பலவீனங்கள், உங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறார், உங்களுக்கு உதவி செய்கிறார். அவர் உதவி செய்கிறதுல சோர்வடையவே மாட்டார். நம்ம தான் சோர்ந்துருவோம் சில நேரங்களில், சில பேர் ஜெபம் பண்ணியும் சோர்ந்துருவோம். ஆனால் இயேசு ஒரு நாளும் உங்கள் ஜெபத்தை கேட்டு சோர்ந்து போகிறவரா இல்லை. நீ ஏன் இப்படியே ஜெபம் பண்ணுகிற, எனக்கு சோர்வாகுதுன்னு அவர் சொல்ல மாட்டார். அவர் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கருத்தாய் கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க பேசிக்கொள்ளும் போது கர்த்தர் கருத்தாய் கேட்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சில பேர்லாம் ஆண்டவரை தேடாமல் ரொம்ப தூக்கத்தில் ஆர்வம் காட்டுறோம். இந்த தூக்கத்தில் ஆர்வம் காட்டுறது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை தேடுறதுல ஆர்வம் காட்டுங்க. எல்லாருக்கும் ஆண்டவருக்கு தெரியும் ஏன் இவன் தூக்கத்தில் ஆர்வம் காட்டுறான், ஏன் இவங்க தூக்கத்தில் ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா நம்ம பலவீனம், காலப்புலாம் போகிறோம், கஷ்டப்படுறோம், வரோம், பலவீனமாக இருக்குது இல்லை. சில நேரங்களில் அந்த டைம் மீறிடுது, ஜெபிக்கிற நேரம், நீங்கள் லேட்டாக கூட எழுந்து சில பேர் ஜோம் பண்ணுறீங்க. எத்தனை பேர் ஜோம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது, நானா நம்பி உங்களை சொல்கிறேன். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க, லேட்டானா கூட பரவாயில்ல, நான் கர்த்தரை தேடுவேன்னு யார் எத்தனை பேர் தேடுறீங்க.
சில பேர் தேடுறதே இல்லை. அப்படி நல்லா என்ன பண்ணுறது, தூங்குறது. தரித்திரம் தான் பிடிக்கும், கஷ்டம்தான் வரும், போராட்டங்கள் தான் வரும். நம்ம கர்த்தரை தேடணும். நான் அவரை அறிந்திருக்கிறது போல் அவரும் என்ன என்ன பண்ணுறாரு, அறிந்திருக்கிறார். என்னை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போது அவர் ஒரு நாளும் நம்ம ஜபிக்கிறத குறித்தோ அல்லது நம்ம அவர்கிட்ட போகிறத குறித்தோ சோர்வடைகிறதே இல்லை. நம்ம தான் சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம், பலவீன மடைகிறோம். ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஒரு நல்ல மெய்ப்பரான தேவன் என்பது உண்மை. அதிலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப மென்மையான ஒரு மெய்ப்பன், ரஃபான மெய்ப்பன் கிடையாது. இந்த மென்மையான மெய்ப்பன் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்படுதுன்னா, இஸ் த ஜென்டல் ஷெப்பர்ட். அவர் மென்மையான மெய்ப்பன். மெய்ப்பன்கள்ல நிறைய மெய்ப்பன்கள் இருக்கிறாங்க, அவங்க எப்படி ஆடுகளை நடத்தணும்னே தெரியாது. ஆனா யாக்கோபை பார்த்துக்கொள்ளுங்க, ஏசா சந்திக்க வரான், கோபமாக வரான். அவனை வந்து இவனுக்கு பயம், ஐயோயோ ஏசா வரான், இந்த மாதிரி வந்து நம்மளை ரஃபா நடத்தினா ஆடுகள்லாம் சிதறடிக்கப்பட்டு போயிடும், நம்ம இதெல்லாம் இழந்துருவோம்னு ஒரு பயம் அவனுக்கு இருக்குது. ஏசா வந்து கேட்கும்போது சொல்கிறான், இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் பரிசாக உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன், எல்லாம் பேசி கேசி சமாதானம் ஆகிட்ட பிறகு சரி நானும் உங்க கூட வரேன் வா அப்படின்னு சொல்லும்போது யாக்கோப் ஒரு வார்த்தை சொல்கிறான், இல்லை ஆடுகள் வந்து விடாய்த்து போயிருக்கிறது, சோர்ந்து போகும், ஆனால் துரிதமாக ஓட்டினா வழியில் அது என்ன ஆகிடும், செத்து போயிடும். அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன், இதை ஜென்டிலான மேய்த்து கொண்டு வருவேன். அப்போ என்னென்னா, எவ்வளோ தூரம் உங்களை நடத்தணும்னு அவருக்கு தெரியும், எப்படி நடத்தணும்னு தெரியும், எங்கே வேகமாக நடத்தணும், எங்கே பொறுமையாக நடத்தணும் அவருக்கு தெரியும், எங்கே உங்களை ஓய்வெடுக்க பண்ணணும்னு உங்கள் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அதனால தான் இன்னொரு இடத்துல தாவீது சொல்லுகிறார், அவர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறார், ஐ மீன் மென்மையாய் நடத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப என்ன அப்படின்னா, உங்களை ஆண்டவர் முதல்ல அறிந்து உங்களை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துவார். எந்த சூழ்நிலையில உங்களை எப்படி நடத்தணும், சில நேரத்தில் நீங்க சோர்ந்து போகும்போது உங்களை என்ன பண்ணுவாரு, தூக்கி தோல் மேல போட்டு உங்களுக்கு ஆறுதலை அவர் தருவார், உங்களை பலப்படுத்துவார். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்மாவை தேற்றி என்று சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம், நம்ம எங்கெங்க மேய்க்கணும், எப்பப்ப மேய்க்கணும், எப்போ வந்து நம்மளை பசும்புல் மேய்ச்சல நடத்தணும், எப்போ நம்ம தாகத்தை தீர்க்கணும், எப்போ நம்மளை இளைப்பாற பண்ணணும், எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். பூரண சுவிசேஷ கிறிஸ்துவின் சபை இந்தியா புது வருட ஆராதனை. நேரம் 31/12/2023 ஞாயிறு இரவு 10 மணிக்கு சிறப்பு தேவ செய்தி அளித்து உங்களுக்காக விசேஷித்த பிரார்த்தனையும் ஏறெடுக்க இருக்கின்றவர் போதகர் மு ஜாய் சாமுவேல். இடம் பூரண சுவிசேஷ கிறிஸ்துவின் சபை இந்தியா. போதகர் மு ஜாய் சாமுவேல் அவர்கள், எண் 54/60 பஜனை கோவில் தெரு, சைதாப்பேட்டை ரோடு, வடபழனி சென்னை 26. கடந்திடும் வருடத்தின் துயர்மறப்போ, கவலைகள் தொலைத்திங்கு மனம் துளிர்ப்போ, அடைந்திட விரும்பிடும் வளம் பெறவே அருள்மிகு நலந்தரும் புது வருடம். அனைவருக்கும் எங்கள் அன்பு கனிந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அன்பிற்குரிய நேயர்களே, நீங்கள் கேட்ட இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து வழங்குவதற்கு பொருளாதார உதவிகள் தேவையாக உள்ளது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கான தேவைகள் சந்திக்கப்பட ஊக்கமாய் ஜெபிப்பதோடு மாத்திரமல்லாமல் உங்களால் இயன்ற பொருளாதார உதவிகளை மேலே காணப்படும் QR கோட் ஸ்கேன் செய்து மனப்பூர்வமாய் அனுப்பும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் ஞாயிறு ஆராதனையில் முதல் ஆராதனை அதிகாலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், மாலை ஆராதனை மாலை 6 மணிக்கும். மேலும் செவ்வாய்க்கிழமை தோறும் வேதாகம வகுப்பு மாலை 7 மணிக்கும், திருவிருந்து ஆராதனை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கும், ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியன்று
விடியல் ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஜாய் சாமுவேல், பூரண சுவிசேஷ கிறிஸ்துவின் சபை, எண் 54/60, பஜனை கோயில், சைதாப்பேட்டை ரோட், வடபழனி. இது லக்ஷ்மண் சுருதி மியூசிக்கல்ஸ் பின்புறத்தில் அமைந்துள்ளது. சென்னை 6000026. வெப்சைட் www.fgccindia.in.